ஹாய் ஹலோ மக்களே, நீங்க வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பெட் மேனியா தான் பார்க்க போறோம். டேய், நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீ மனுஷனானு சொல்றா எல்லாருக்கும். டேய் மொட்டியா, ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வரத முழுசா கேளுடா, அதுக்கு அப்புறம் என்ன வந்து திட்டுறா. நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? இந்த பெட் மீனே வந்து எவ்வளவு நாள் ஆகுது, ஆனா இவனை பத்தி எப்ப அந்த வீடியோ போறான்னு சொல்லி. ஓ, நீ அப்படி வரியா? நான் கூட சும்மா திட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நீ வேற வேலை வெட்டி இல்லாத பையனா போச்சே, அதனால தான். சாரி பா. எது வேலை வெட்டி இல்லாதவனாடா மொட்டை பையனே? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளம்பன் மண்டேனாலும் வச்சிருக்கேன். ஓகே, சூப்பர் வச்சிருக்கேன், இல்லை வச்சுட்டு வந்திருக்கேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எது பேசினாலே கொஞ்சம் உஷாராக பேச வேண்டியதாக இருக்குது. ம், கமெண்ட் செக்ஷனில் என்னெல்லாம் ஓட்டுறாங்க நம்மளை. இப்போதைக்கு எனக்கு முன்ன எவனும் போகல, எவனும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போனான்னா கொன்றுவனே. ஓகே, இங்கே ஒன்று வந்துருச்சு. யாராவன்? ஐயோ, அவசரப்பட்டு போய் கீழே போய் செத்துட்டான். ஓகே, பல பேர் நம்மக்கிட்ட தோற்று போகிறானுங்க போல். நானே எங்கள் டம்மி பீஸு, இதில் என்ன விட டம்மி பீஸுங்களா பல பேர் இருக்கானுங்க போல். சரி, நம்ம ஏதோ இதுக்கு முன்னாடி ஸ்டம்பிள் கேஸ்லாம் விளையாடிக்கிறோம், அதை வச்சு கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் போயிட்டுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி போக வேண்டியதுதான். இதில் அந்த உருட்டில் மட்டும் மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். டே டே, ஏங்க அவன் பாருங்க, அப்படியே அவன் பாட்டு ஓடிட்டே இருக்கான். சரி, நாமளும் அவனை பால பண்ணி ஓடிட வேண்டியதுதான். ஓடுறா ஓடுறா ஓடுறோம். அந்த குரங்கு பையனை போறேங்க, அவன் பாட்டு செமட்ரிக்கெல்லாம் வச்சிருக்கான். ஐயோ அம்மா, ஜஸ்ட் மிஸ் மாட்டிருப்பான். ஐயோ மாட்டிட்டு மாட்டி, அப்போடா அடி விழுல அடி விழுல அடி விழாத வரைக்கும் நமக்கு சந்தோஷம். இது நடா உருளுது. சரி, உள்ள ஜம்ப் பண்றா. ஐயோ, அவன் மாட்டி இப்படி போனான், பொக்கையில போய் விழுந்துட்டான் நானு. அட கர்மமே, எப்படி அதுல போறது? டேய் இடா, அவனுக்கு மட்டும் போறாங்க, நான் போனா குளியில் போய் விழுறேன். ஏங்க இதெல்லாம் லாஜிக்கே இல்லைங்க, என்னை ஏமாத்துறாங்க. இது யாரு பண்ற வேலைன்னு எனக்கு தெரியும். இந்த கரீனாவுக்கு நான் வின் பண்றது பிடிக்கல போல. நான் ஒரு பெரிய ப்ரோ பிளேயர், என்னை தடுக்கிறதுக்காக எப்படி எல்லாம் பிளான் போட்டு கேமை சதி வேலை பக்கம் வைக்கிறானுங்க. சரி, இப்போ நம்ம எந்த வழியா போறது? மூணு பொக்கையும் மேலே இருக்கணும், எப்படா போறது வெளியா? ஓகே, இங்கதான் இருக்கு. ஓகே, நல்ல வேலை வந்துட்டோம், நான் வந்துட்டேன். ஓகே மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வின்சோ அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா 70-க்கும் மேலே கேம்ஸ் இருக்குது. இதில் லூடோ, கேரம், ரம்மி, போக்கர் மாதிரியான கேம்ஸும், இ ஸ்போர்ட்ஸ் கேம்ஸான பேட்டில் கிரவுண்ட்ஸு, ஃப்ரீ ஃபயரு, கால் ஆஃப் டியூட்டி இதெல்லாமும் இருக்குது. இந்த ஆப்பில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் நல்லா விளையாடி உங்களோட டீம் தோத்துருச்சுன்னா உங்களுக்கும் மணி கிடைக்கும். இந்த ஆப்பில் உங்களால் 50 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வின் பண்ணுற மணி எல்லாத்தையும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். வின்சோவில் விளையாடுற ஃபஸ்ட்டு 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. வின்சோ ஸ்டோரில் ஃப்ரீ ஃபயருக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸோட டாப் அப் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மின்த்ரா, டிஸ்னி ஹாட் ஸ்டார், டாமினோஸ் இப்படி எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் தராங்க. இதில் நடக்கிற ஆஃபர் கிவ் அவேல பார்த்தீங்கன்னா கேடிஎம், ராயல் என்ஃபீல்டு, ஐஃபோன் மாதிரியான ரிவார்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வின்சோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 rupees போனஸும் கிடைக்கும். இதே இங்கே பாருங்க, நம்மள மாதிரி ஒருத்தன் ஓடுறான், ஆனால் வேறு ட்ரெஸ்ஸு. டேய் டேய் டேய், என்னடா இனிமேனும் வர? டேய், நீயும் ஒரே பெட்டு தான் வச்சிருக்கேன், நானும் ஒரே பெட்டு தான் வச்சிருக்கேன், நீ மட்டும் எப்போ அவ்வளோ வேகமாக வர? ஐயோ, இது வேறு வந்து இடிச்சிடும் போலே. வெயிட் கரோ வெயிட் கரோ வெயிட் கரோ, அப்பாடா நினச்ச மாதிரி எங்கள் ஜஸ்ட் மிஸ் அடி வாங்கியிருப்போம் போல. சரி, ஓடுறா அப்படியே ஓடுறா அப்படியே. இவன் எப்படியும் நம்மளுக்கு பின்னாடி இருக்கான், இவனுக்கு முன்னே ஓடிட வேண்டியது தான். இது வரைக்கும் எவனும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷ் லைனுக்கு போல. இன்னும் 19 பேர் இருக்கானுங்க, 19 பேருமே ஒருத்தன் கூட ஒன்று அந்த இடத்துக்கு போய் சேரல போல. நம்ம தான் ஃபஸ்ட்டு, நான் சரியாக தெரியலையே. போய் பார்ப்போம், போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம முன்னே எத்தனை பேர் இருக்கானுங்க இல்லைன்னு சொல்லி. ஓகே, அப்பாடா எப்படியே வந்துட்டோம். ஓகே, என்னடா நடுவில் பொக்கை இருக்குது ஜஸ்ட் மிஸ்ஸு. ஏன் அங்கே அணில், இந்த அணில் பையெல்லாம் நம்மளுக்கு முன்னே ஓடுறானே, அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு போக வேண்டியது தான். பயப்பில் பயங்கரமான வித்தக்காரன் இருப்பான் போல, எவ்வளோ வேகம் ஜம்ப் பண்ணுறான். சரி, ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே. ஐயோ ஐயோ, எந்த பக்கம் ஓடுறது? என்னடா ஆப்போசிட்டில் ஓடுதுல்லாம். அச்சோ ஐயோ, அடி விடுதே, ஜம்ப்பு ஜம்ப்பு. ஆ, அடி வாங்கிட்டுமே அடி வாங்கிட்டுமே. காடவே, எவ்வளோ தூரம் வந்து வந்துட்டேன், பாதி தூரம் கிட்ட போயிட்டேன் போல. மறுபடியும் வந்து இந்த பக்கம் தள்ளி விட்டுருச்சு. சரி, கொஞ்சம் பொறுமையாக, இதுதான் நான் ஊரில் பொறுமை. சரி, கரெக்டாக ஜம்ப் பண்ணி பொறுமையாக போயிட வேண்டியதான். டே 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 டே, இன்னடா எல்லாருமே அடி வாங்குறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பயலுக்கு தான் என் கூட இருக்கானுங்க, ஆனால் அடி கொஞ்சம் பயமாக வாங்குறானுங்க போல என்ன விட. ஓகே, கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டோம், ஜம்ப்பு. கடைசியில் போய் அடி வாங்கக்கூடாதா சாமி? எப்பா, ஓகே, நெக்ஸ்ட்டு 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 வாங்கலாம் டக்குன்னு. என்னடா இவ்வளோ லேட் பண்ணுறீங்களே? ஆமாம், எப்படியே இப்படியே ஏங்க, எவனோத்த ஃபஸ்ட்டு போயிட்டாங்க, அப்போட வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம அந்த வழியாக போனால் மட்டும் போதும். என்னடா தடுப்பணி எல்லாம் போடுறீங்க, இதை தாண்டி நான் எப்படி போகிறது? ஐயோ பயமாக இருக்குது, நடுவில் குழி வேறு இருக்குது. எப்போ இதில் ஒழுங்குந்தா அவ்வளோதான் போலியா? டே, அவன் என்னடா அவன் பாட்டு, அந்த பாண்டா பையன் அவன் பாட்டு ஓடிட்டான். ஏ ஏ, இது ஏங்க அந்த குழியில் ஓடவே மாட்டோமா? ஏன்டா இப்படிலாம் பயமுறுத்துறீங்கடி? அந்த குழிக்கெல்லாம் பயந்து நான் எவ்வளோ நேரம் நின்றுருந்தேன் தெரியுமா? ஓகே, இது பார்த்திங்கன்னா நம்ம பீஸ்ட் இவர் என்ன பண்ணுறாரு பாப்பா. ம், பூனைக்குட்டி வச்சுருந்துருக்காரு. சரி, எப்போ கரெக்டாக தான் ஜம்புறாரு ப்ரோ. இப்போ இங்கே தான் இருக்கு. ம், தலைவரே பார்த்தே, அடி கொஞ்சம் பலமாக உழந்த இடத்துலதான். ஆ, பறந்துட்டாரியா பறந்துட்டாரியா? அவர் அடி வாங்குற மாதிரி தெரியலாம், பறந்துட்டு இருக்காரு. ஓகே, எப்படி தான் அதை கிராஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஓகே, டைம் ஆயிடுச்சு, டைம் அப் ஆகும் போது 0, அவ்வளோதான், அவர் தோத்துட்டாரு.
இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளஸ் இல்லை செகண்ட் பிளஸ் சரி தெரியல கேண்டு பிளஸ்ங்க. ஆனால் நமக்கு முன்ன ஒருத்தன் வந்தான், அவன் நிறைய டைம் கீழே விழுந்துருப்பான் போல், அதனால் அவனுக்கு வந்து ஸ்கோர் கம்மியாக இருக்குது. நாம் எப்படியோ வந்து செகண்ட் பிளஸில் இருக்கோம், சூப்பர். இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே ஃபஸ்ட் பிளேஸ் கொண்டு போயிடணும். ஃபஸ்ட் பிளேஸ் கொண்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இந்த மேட்சில் வின் பண்ணிடலாம். அதனால் எவ்வளோக்கெவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ ஃபஸ்ட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். சரி ஓடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேக வேகமாக தான் ஓட்டிகிட்ருக்கேன். சரி நில்லு 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 நில்லு, குறங்க பாத்திரா அடி வாங்கிட போகிற போய் ஏங்க. இவனுக்கு மட்டும் எப்போ இவ்வளோ வேகமாக ஓடுறானுங்க, நானும் பெட்டு தாண்டா வச்சுருக்கேன். இதில் எதனா ஸ்கில் இது ஆட் பண்ணுவோம் இல்லைன்னு தெரியலையே. சரி என்ன பண்ணுவோ தெரியல. சரி ஆனால் அவனுக்கு வந்து நம்மளுக்கு மட்டும் ஓடுறானுங்க, நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியது. நடுவில் குழி இது வந்துச்சுன்னா அவ்வளோதான். எப்போ குழி எவ்வளோ பெருசாக இருக்குது, மாட்டியிருந்தா அவ்வளோதான் போலையே. சரி அப்படியே ஓடிட வேண்டியது தான். ஏய் ஏன்னா என்ன தடுக்க பார்க்குறீங்களா, சூறாவளிக்கே கேட்டு போடுறீங்களாடா. நாங்கள்லாம் சும்மா காற்று வீசினாவே போதும், அப்படியே இங்கே இருக்கிறதெல்லாம் பறந்து போயிடும் சும்மா. ஓகே அப்படியே ஒன்று ஆ ரெண்டு குழி குழி குழி. இதுக்கு தான் பஞ்சு டைலாக் ஓரா பேசக்கூடாதுன்னு போல. சரி அப்படியே ஜம்ப் பண்ணுற வேண்டி தான். ஒன்று அப்படியே போடா, அவ்வளோதான் இங்கே முடிச்சிட்டேங்க. ஒரு மனுஷன் எத்தனை வாட்டி தாண்டா அடி வாங்குறது. ஐயோ சரி இப்பயாவது அப்படியே கரெக்டாக ஓடிட வேண்டி தான். முன்ன கரெக்ட் சீல போய் வந்து கீழே விழுந்துட்டோம். அப்போடா எப்படி வந்துட்டங்க, சூப்பருங்க சூப்பருங்க. ஏன்னா குரங்க இதுக்கெல்லாம் ஏன்னா பயப்பட்டுருக்கா. ஐயா இப்போ தான் புரியுது அவன் எதுக்காங்க அவ்வளோ தான் நின்றுருந்தான்னு சொல்லி. என்னடா அது, ஐயோ கொஞ்சம் யோசிக்காம நான் பாடு ஜம்ப் பண்ணிடுறேன். ஓகே பொறுமை 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 பொறுமை, அவசரப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது. ஒன்று ஆப்பாட வந்துட்டோம். இன்னும் கடைசியில் ஒன்று அதில் எங்க ஜம்ப் பண்ண ஆழ்த்தணுங்க, அது வேலை செய்யலைங்க. நான் என்னங்க பண்ணுறது, நான் வந்து ஜம்ப் பண்ண வந்து நம்ம நார்மல் ஃப்ரீ ஃபயரில் ரைட் சைடு இருக்கும் இல்லையா, நான் அங்கே தான் வச்சுருப்பேன். அதை நினச்சி ஆழ்த்திட்டு இருந்தேன், பார்த்தா ஃபயர் பட்டன் தான் இங்கே ஜம்ப் பண்ண இருக்கு. ஐயோ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரி ஜம்ப் பண்ணிவிட்டு அப்படி அப்பாட வந்துட்டோம் 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 ஆப்பாட வந்துட்டோங்க. இது வரைக்கும் எவனும் ஃபஸ்ட்டு போகல, ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டுனா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் பிளேஸே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய டைம் கீழே விழுந்துட்டும் போல, அதனால் எத்தனை பிளேஸ் வரதா தெரியல. ரெண்டாவது பிளேஸ் மூணாவது பிளேஸ் அதுமாதிரி ரெண்டாம் போதும், ஃபஸ்ட்டு வரலனா கூட பரவாயில்லடா. ரைட்ரா வித்தியாசம் வித்தியாசமாக கொடுக்குறானுங்க. விழுந்துட்டேன், விழக்கூடாதுன்னு நினச்சேன் விழுந்தேன். சரி மறுபடியும் இப்போ போக வேண்டியதுதான். இந்த பூனைக்குட்டி ரொம்ப பயப்படுது எனக்கு தெரிஞ்ச. அந்த பூனைக்குட்டி நம்ம பீஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். உம்மாடியோ ஜம்ப் பண்ணிட்டோம் எப்படியோ. ஓகே மறுபடியும் இதெல்லாம் ஜம்ப் பண்ணுற வேண்டியதான். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆ ஐயோ 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 மேலே தூக்கி விட்ரு. முடியாது, ஏண்டா மறுபடியும் ஃபஸ்ட்டு வரணுமாடா நான். சரி விடுங்க வரலாம். ஓகே ஓடிடுறா அப்பாட, அதே எப்படி தூக்கி விட்டுருச்சு நம்மளை. ம் சரி இதில் கொஞ்சம் தாண்டறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு முன்னாடியே, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். முருகேசா தயவு செஞ்சு ஓடிடுறா அப்பாட, தாண்டிட்டோங்க. இது கொஞ்சம் அது கூட கஷ்டமாக இருக்கும் போலையே. சரி ட்ரை பண்ணுவோம், பெரிய ஓட்டியாக இருக்குது. அப்பாட வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். ஒன்று ஒன்று தான் ஒன்று தான் ஒன்று தான் ஒன்று தான். ஓகே அப்படி 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 அப்பாட வந்துட்டேங்க சூப்பருங்க. இதுனடா சுற்றி சுற்றுது சுற்றியே சுற்றுது. ரைமிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஓகே அடி வாங்கிடக்கூடாது. நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டி தான். பார்த்து பொறுமையாக 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 அப்படி நான் அடி வாங்கிறதுக்கு பொறுமையாக பொறுமையான்னு சொல்லலை, அதை தாண்டி அந்த பக்கம் போயிடலான்னு பார்த்தா அந்த சுற்றி என்னை போட்டு ஒரு அடி அடிச்சிச்சு பாருங்க. அப்பாடா இதுதானா லக்கு, நல்ல வேலை நான் போய் கீழே வெளில. எப்போ இது அடித்தா சாதாரண அடி அடிக்க மாட்டேங்குது, ஒரே அடி தூக்கி வெளியே போட்டுருது அந்த மாதிரி அடிக்குது. இந்த மாதிரிலாம் அடித்தா எவனா வின் பண்ண முடியுமா? சரி இது போனோம், டைம் அவுட் ஆகிடுச்சுங்க. நம்ம பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோங்க. ஆனாலும் பாருங்கள் நம்ம அஞ்சாவது பிளேஸில் இருக்கோம், எப்படிறா அது. சரி விடுங்க இருந்துட்டு போகுது. இங்கே பாருங்கள் எல்லாம் 34 பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க, 10 பாயிண்ட் என்ன கூட அதிகமாக இருக்கானுங்க. பிக்காது பயலுங்க, என்னடா சாப்பிட்றீங்க நீங்களாம், நீங்கள் மட்டும் இப்படியா இதுன்னு அது புதுசாக இருக்கு. ஐயோ ஐயோ ப்ளூ கலர் ஓ, நம்ம எவ்வளோ நேரம் நிற்கிறோமோ அதுக்கு எத்தனை உடச்சிருமா. ஆனால் பிக்கல் போயிடுங்க, ஏன்னா உடச்சிட்டு போயிட்டீங்க. டே இருங்கடா இருங்கடா, ஒவ்வொன்றா பொறுமையாக போங்கடா, ஏன்னா எல்லாம் ஓடுறீங்க. அடே அது டார்க் ப்ளூ ஆகிற வேறு நில்லுங்களாடா. என்னங்க இந்த பையன் ஓடிட்டே இருக்காங்க, இதெல்லாம் உடஞ்சிருங்க. நான் எப்படிங்க இதெல்லாம் தப்பிக்கிறது. ஐயோ கொஞ்சம் நேரம் நின்று அப்பாடா எப்படி வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் கீழே மட்டும் போயிடாத. அடே குறங்க பாத்திரா 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 பாத்திரா. டே 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 இருங்கடா இருங்கடா, பொறுமையாக போகலாம் இருங்கடா இருங்கடா. ஐயோ டே 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 டே, அடா அவசர பூனை யா சோபா. இப்படி எல்லாத்தையும் உடச்சிட்டு போனால் நான் எங்கடா போய் நிற்பேன். எல்லாத்தையும் உடச்சிட்டானுங்க. முடிஞ்சு முடிஞ்சு முடிஞ்சு. சரி நம்ம கீழே வந்துட வேண்டியதுதான். இங்கே முடிஞ்ச அளவுக்கு இந்த வெள்ளையை இருக்கிற இதில் இருக்கிற வேண்டியதுதான். இப்போ ஐயோயோ போட்டி குறத்த வந்துட்டானாடி, எல்லாத்தையும் தொட்டுட்டு போயிட்டேடா. யாராவது அவனை தொட சொன்னது ஆ வேறு வழியெல்லாம் கீழே குதிச்சுதான் ஆகணும். போச்சு அந்த ரவுண்டு நம்ம தோத்துட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அஞ்சாவது பிளேஸில் வந்திருக்கோம். மறுபடியும் நமக்கு அஞ்சு என்ன ராஷன் நம்பரானு தெரியல, அஞ்சாவது பிளேஸே கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு மட்டும் தான் ரெண்டாவது வந்தோம், மீது எல்லாமே அஞ்சாவதே வருதே. சரி இது வந்து லாஸ்ட் ரவுண்டுன்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம் இதில் எப்படியாச்சு ஃபஸ்ட் பிளேஸ் ஏற்றணும். ஓகே மேலேருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து விழுவோம், அது எந்த பக்கம் வந்து விழுதோ தெரியல, ஆனால் நம்ம மேலே விழக்கூடாது. ஓகே அங்கே விழுது. ஓகே சூப்பர்ரா. இங்கே வந்து கீழே வந்து நிழல் தெரியும், அந்த நிழலில் மட்டும் நிற்கக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல வந்து பாக்ஸே விழுமோ. ஓகேவா ஓகே. அங்கே பார்த்திங்களா ஒரு பூனை செட்னி ஆயிடுச்சு, அந்த பூனை யாருன்னு தெரியல பாவம். ஓகே ஆ பேசிகிட்டு இருங்க, ஏன் தலையில் போட்டலன்னு பார்க்குறியா நீ அடிங்கோய்ச்சால.
தம்பி ஊருக்குள்ள வந்து கேட்டு பாருங்க, நாங்களாம் எவ்வளோ ஊசாரு எங்களுக்கே வா. இன்னைக்கு பாக்ஸ் உருளுது, இந்த மாதிரி ஊருண்டா நம்ம மேலே ஊருன்றமே நாம அப்புறம் சட்னியாக வேண்டிதான் ஊசாராக தான் இருக்கணும் போல. சரி ஐயோ, பக்கமே ஒரு பாக்ஸ் விடுது, இந்த பக்கம் வந்துருவோம். ஓகே சூப்பர், ஏமா மாட்டினானே தெரியல. இது வரைக்கும் மூணு பேர் செத்துருக்கானுங்க. ஓகே மூணு பேர் செத்துருக்கானுங்க, ஆனால் இன்னும் 11 பேர் இருக்கானுங்க. சூப்பரே, போகிறத செத்து போயிட்டான். நெக்ஸ்ட்டு வாங்கடா வாங்கடா, கொஞ்சம் வாரமாக போயிடுவோம். ஓகே ஆ இப்போ தான் சட்னி ஆகிட்டான். ஓகே நெக்ஸ்ட் வாங்கடா, நம்ம இங்கே நின்ற வேண்டியது தான், கரெக்டான பொசிஷனில் தான் நிற்கிறோம். ஓகே இது வேறு உருண்டு, நம்ம உள்ளபோது உருளை சி உருளல்ல வாயில் சரி வரமாட்டேந்து. டேய் நீ யாரா, ஓடிடு அப்படிக்கா. ஓகே ஓடிட்டான். ஐயோ நம்ம தலைமையிலே போகிறது பார்க்குதே, அமைதியாக நில்லு அமைதியாக நில்லு. ஆ அப்படி அப்படி, ஓகே இது வேறு மூவ் ஆகுது. ஓகே இங்கே நின்ற வேண்டியது தான். ஆ போடா ஜஸ்ட் மிஸ்ஸிங்க. ஓகே இன்னும் மூணே பேர் தான் இருக்கும், எப்படியாச்சும் வின் பண்ணிடணும். ஓ சூப்பரு 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 சூப்பரு, மூணு பேர் இல்லைங்க, இன்னும் மூணு பேர் சாகணும் போல. சரிண்ணா ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே இன்னும் ரெண்டு பேர் சாகணுமே, நாம இருக்கக்கூடாது நாம இருக்கக்கூடாது. கடவுளே செத்து போயிட்டேங்க செத்து போயிட்டேன். கடைசியில் ரெண்டே பேர் தான் இருக்கானுங்க, இதில் ஒருத்தன் என் டீம்மேட்டு. ஓகே அந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு, 18 கொடுத்துருக்கானுங்க, மொத்தம் எவ்வளோ வரப்போதோ தெரியல. ரைட்டா ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது பிளேஸ் கிடச்சிருக்கு, சூப்பர். நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் இருந்த மிஸ்டர் வார்னிங் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தா, இல்லை ரெண்டு பாயிண்ட் எடுத்திருந்தா அவனுக்கு முன்னாடி போயிருக்கலாம். ஸோ சேட் மிஸ் பண்ணிட்டேன், 5 ஃபஸ்ட் பிளேஸை மிஸ் பண்ணிட்டேன். வருத்தப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன். நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுறேங்க. இதேமாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரை கூட இந்த வீடியோ பெறுவது நிக்கேஸ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா, பாய் பாய்.